இந்த வீடியோவில் லேப்டாப் ப்ராசஸரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, லேப்டாப் ப்ராசஸர் மேலே இருக்கிற கூலரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ இது ரெண்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்ட் ஏஜிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஹெச்பி லேப்டாப். இந்த லேப்டாப்பில் வந்து எப்படி ரேமு, ஒய்ஃபை, டிவிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி ப்ராசஸர் ரிமூவ் பண்ணுறது, ஸோ கூலரை எப்படி ரிமூவ் பண்ணுறது மட்டும் பார்த்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஃபேன், ஸோ நல்லா தெரியும் நினைக்கிறேன், ப்ராசஸர் ஃபேன், கூலர், இதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸர் இருக்கும், லேப்டாப்போட ப்ராசஸர் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூலரை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும் இருக்குது, இப்போ தெரியும் நினைக்கிறேன். இந்த 4 ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்புமே இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு லேப்டாப் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓல்டு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, புது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஹெச்பி, டெல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் தான் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் தான் வேறு வேறு மாடலில் இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப்பே எடுத்தீங்கன்னா ப்ராசஸர் ஃபேன், கூலர், அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ஹீட் சிங்க் பற்றியும் ஹீட் சிங்க் பேஸ்ட் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த பேஸ்ட்டை உங்களுக்கு இதில் ஷோ பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இந்த ஃபேனும் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் ஃபேனையும் ப்ராசஸர் ஃபேனையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம். ஓகே, கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ராசஸர் ஃபேன், அதோடய கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொன்ன ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஹீட் சிங்க் பேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹீட் சிங்க் பேஸ்ட்டு. இங்கே ப்ராசஸர் பார்த்துங்க, ப்ராசஸர் லேப்டாப்போட ப்ராசஸர். ஸோ அது மேலே ஹீட் சிங்க் பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஹீட் சிங்க் பேஸ்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ப்ராசஸர் மேலே ஹீட் சிங்க் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணணும், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது, அதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜஸ்ட்டு சாரி, மைனஸ் வேணும் நமக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வாங்க ப்ராசஸரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுங்க போதும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நல்லா, நான் ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும்தான் மூவ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்துங்க, ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண தேவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ், நல்லா ஜூம் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். எல்லா ப்ராசஸருமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், மூவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராசஸரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, லேப்டாப் ப்ராசஸர். ஸோ இது நான் தனியாகவே எடுத்து கூட ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன் லேப்டாப் ப்ராசஸரை பற்றி. அடுத்து ஒரு நல்ல ஹார்ட்வேர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.